புரட்சி நடிகர் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டு புரட்சி தலைவரானது எப்படி? அப்படி எதுவுமே எம்ஜிஆர் யாரும் நிர்பந்தம் பண்ணவில்லை, இந்திரா காந்தி எதுவும் செய்யவும் இல்லை, இவருக்கு அந்த மாதிரி நெருக்கடியும் வரல. அதாவது தலை வணங்கி போவார், அதே சமயம் தன்னுடைய அந்த தலை வணங்கி போகிறதுக்கு ஏதாவது இடையில் வந்தால் தலை நிமிந்தும் போவார். என்னென்னா எம்ஜிஆருக்கு இது மன உடைச்சல், மனச்சங்கடம், இதை வந்து எதிர்கொள்ள முடியல அவரால். இவர் வீடு சம்மந்தப்பட்டது, இவருடைய அலுவலகம் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் கரண்ட் பில்லெல்லாம் திமுக அறக்கட்டளை, அதாவது திமுக நிதியிலிருந்து போகுது. இவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, எம்ஜிஆர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. காந்தி கணக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது கருணாநிதி கணக்கு, அவ்வளோதான், போனால் திரும்பி வராது. அனைவருக்கும் வணக்கம். இதயகனி விஜயன். அனைவரையும் சந்திப்பதில், மீண்டும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி மகிழ்ச்சி. புரட்சி நடிகர் எம்ஜிஆர் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டு புரட்சி தலைவரானது எப்படி இப்படிங்கிறத ஒரு விஷயம் சொல்லணும். அதாவது வெவ்வேறு விதமான செய்திகள் வருது, வெவ்வேறு விதமான கருத்துக்கள் வருது, என்னென்னமோ வருது. ஆனால் எது நிஜம் எது உண்மைங்கிறது முக்கியம். இந்த அதாவது இந்த சமூக வலைதளங்கள் பொதுவாக யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா கட்டுக்கதைகள், கதைகள் நிறைய, கதை கிரியேட்டர். ஆனால் இதை ரொம்ப பிரமாதமாக கிரியேட் பண்ணுறாங்க. உண்மையை சொல்கிறத விட்டுட்டு, உண்மை நிறைய இருக்குது, உண்மையை வந்து சொல்கிறத விட்டுட்டு இந்த மாதிரி பொய்யான விஷயங்களை வந்து கதை கலக்கிறாங்க யூடியூப் விஷயங்களில். அது அதனாலேயே வந்து நமக்கு இதுக்கான விளக்கங்கள் சொல்லணும், பதில் சொல்லணும் ரொம்பனால நான் வந்து நினச்சிட்ருக்கேன், சொல்லிகிட்ருக்கேன். திமுகலேருந்து நீக்கப்படுறதுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, எம்ஜிஆரை நீக்கினாங்கிறதுக்கு அடிப்படை என்னென்னா, அவர் கணக்கெட்டார் நீக்கினார் அப்படிங்கிறது ஒரு விஷயம். இவங்க திமுக சார்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வந்து இந்திரா காந்தி வந்து மத்திய அரசு எம்ஜிஆரை நிர்பந்தப்படுத்தி அந்த ஒரு நெருக்கடிக்கு கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எம்ஜிஆர் வந்து எப்படிப்பட்ட எந்த நெருக்கடியும் தலையில் என்ன, தனக்கு வந்து 1000 இது இருந்தால் கூட வந்து தைரியத்தை இழக்க மாட்டார், தன்னம்பிக்கை இழக்க மாட்டார், அதே சமயம் நம்பிக்கை துரோகம் பண்ண மாட்டார், தாழ்ந்து போக மாட்டார். அது வந்து நிஜம். உலகம் சிறுவாளிவன் படத்தோட அந்நிய செலவாணிங்கிறது வந்து கொஞ்சம் எதிர்பார்த்த விட அதிகமாக செலவாயிருச்சு, அது உண்மை. ஆனால் அந்த செலவுக்கு வந்து சரி கட்டிட்டார். அவர் வந்து வீட்டு அடமானம் வச்சாருங்கிறாங்க, சத்யாசுடைய அடமானம் வச்சுருக்காங்க, என்னென்ன எம்ஜிஆர் சம்மந்தப்பட்ட ஆளுகளே, எம்ஜிஆர் பற்றி புகழ்த்து பேசுகிறவங்களே வந்து கதை விட்டுக்கிட்டு இருக்காங்க, இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி கதைகள் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. இந்த கதைகள் அதுக்கு என்ன சொல்ல வரேன்னா, அப்படி எதுவுமே எம்ஜிஆர் யாரும் நிர்பந்தம் பண்ணவில்லை, இந்திரா காந்தி எதுவும் செய்யவும் இல்லை, இவருக்கு அந்த மாதிரி நெருக்கடியும் வரல. அவருடைய பிரச்சனைகளை வந்து இன்கம் டேக்ஸ் பிரச்சனைகளை கூட அவர் வந்து அவருடைய சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சால்வ் பண்ணிட்டார். அவர் வந்து ரெகுலராக வந்து ஃபைனான்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ஆரம்பிக்கு பல உண்மைகள் தெரியும். ஏன்னா ஆரம்பித்து அவருடைய ஃபைனான்ஸ் விஷயங்கள் கூட ஆரம்பி கொண்டிருக்காரு. அந்த மாதிரி வந்து தாழ்ந்து போய் தன்னை வந்து பண்ணிக்கவே மாட்டார், அது நடக்கிற இதுவும் கிடையாது. அவரை யாரும் கட்டுப்படுத்த முடியாது. அதாவது தலை வணங்கி போவார், அதே சமயம் தன்னுடைய அந்த தலை வணங்கி போகிறதுக்கு ஏதாவது இடையில் வந்தால் தலை நிமிந்தும் போவார். அதுதான் புரட்சி நடிகர் புரட்சி தலைவருடைய குணாதிசயம். அந்த டைமில் வந்து அப்படி வரும்போது என்னென்னா, இது இது இந்த இந்த பிரச்சனையை வந்து எப்படி வந்து வளர்ந்ததுன்னா, 70களில் வந்து ஊழல் குற்றச்சாட்டு திமுக மேல வர ஆரம்பிச்சிருச்சு. காமராஜர் வந்து சொல்ல ஆரம்பிச்சிட்டார், எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. 70 தாண்டி வரும்போது, 71 வரும்போது இன்னும் ஜாஸ்தியாச்சு. 71 தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வரும்போது இந்த பிரச்சனை பெருசாகுது. என்னென்னா எம்ஜிஆருக்கு இது மன உடைச்சல், மனச்சங்கடம், இதை வந்து எதிர்கொள்ள முடியல அவரால். ஏன்னா பதில் சொல்லக்கூடிய நிலைமையில் வந்து அவர் இல்லை, முதல்ல நண்பன்கிட்ட போய் எப்படி போய் நம்ம வந்து இதை கேட்குறது, இதை பேசுகிறது அப்படின்னு. ஆனால் அவர் துணிஞ்சு அடிச்சுக்கிட்டே போகிறார். அந்த கரப்ஷன் மேட்ரு வந்து ஊழல் வந்து விஷயங்கள் வந்து அடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு. அவர் வந்து விஞ்ஞான ரீதியானங்கிறதுனால யார் எந்த கணக்கும் யாரும் கேட்க முடியாத மாதிரி அவர் வந்து அப்படி நம்ம சாமர்த்தியமாக இருக்கும்னு அவர் நினச்சிக்கிட்டு இருக்கார். அப்படி தான் நடந்தது. அது மாதிரி போயிட்டு இருக்கும்போது என்னென்னா, அவர் வந்து இவர் கட்சிக்கு பொருளாளர் எம்ஜிஆர். ஆனால் செலவுகள் வந்து என்ன ஆகுதுன்னா, திமுக செலவு, இவர் வீடு சம்மந்தப்பட்டது, இவருடைய அலுவலகம் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் கரண்ட் பில்லெல்லாம் திமுக அறக்கட்டளை, அதாவது திமுக நிதியிலிருந்து போகுது. இவர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, எம்ஜிஆர் தான் ரெஸ்பான்சிபிலிட்டி. இந்த இதை தொடர்ந்து வந்துக்கிட்டே போயிட்டுருக்கு. இது மாதிரி செஞ்சுருக்காங்க, இவரை கேட்குறதே கிடையாது, எம்ஜிஆர்கிட்ட கேட்கவே கிடையாது. ஏன்னா எம்ஜிஆர் சிஎம் கருணாநிதி கேட்கும்போது இவங்க எப்படி பணம் கொடுக்காமல் இருப்பாங்க, கொடுக்குறாங்க, கணக்கு எழுதி பார்த்தா கணக்கில் வந்து இந்த மாதிரி வருதுன்னா, இவர் வந்து அதை விசாரிக்கும் போது முறையான பதில் இல்லை, சரியான பதில் இல்லை, இல்லை கொடுத்துடலாம் அப்படின்னு போதே ஒழிய வந்து இது நம்ம கணக்கு, காந்தி கணக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, இது கருணாநிதி கணக்கு, அவ்வளோதான், போனால் திரும்பி வராது, அதுதான் மேட்ரு. ஏன்னா
சன் டிவி அலுவலகத்தையே வந்து அண்ணா அறிவாலயத்தில் நடத்த இடம் கொடுத்த கட்சி அது. அந்த மாதிரி உள்ளது அப்படி உள்ளவங்க அது இது நம்ம கட்சி நம்ம பணம் அப்படின்னு நினச்சி செலவு பண்ணிட்டாங்க. இது இவரால் சகிச்சிக்க முடியலன்னு இவர் என்ன இவர் என்ன பண்ணாருன்னா எதிர் வேலையை பண்ண ஆரம்பித்தார். மூக்கா முத்து உள்ளே கொண்டு வந்தார். இவருக்கு எதிராக இப்படி தான் அடிக்கணும் அப்படி தான் எதிர் அடிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி பண்ண ஆரம்பித்தார். இதெல்லாம் எம்ஜிஆர் மன்றத்துக்கு நிறைய டார்ச்சர். எம்ஜிஆர் மன்றங்களை கலைக்கிறதுக்கான முயற்சிகள்லாம் நடந்தது. அது வந்து எதுவுமே வந்து இதாகலை. எம்ஜிஆருக்கு எம்ஜிஆர் மன்றத்திலிருந்து நிறைய புகார்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. என்ன இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க இந்த மாதிரிலாம் கணக்கு திருப்பி கொடுக்கணும் கொடுக்க வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி அப்புறம் தான் வந்து அவர் கேட்டாங்க இந்த மாதிரி வெளியில் போய் பேசலாமா அப்படி இப்படி சொன்னாங்க. நான் கேட்டதுக்கு நீங்கள் விளக்கம் சொல்ல நீங்கள் பதில் சொல்லலை எனக்கு என்னை தட்டி கழிக்கிறீங்க அதனால நான் கேட்டேன்னு அதுக்கும் பதில் வரல. அதுக்கும் பதில் சரியான பதில் வரலன்னா தான் ரெண்டாவது பேசினார் கட்சியை விட்டு நீக்கப்படுறார். இதுதான் நடந்தது. இந்த மாதிரி காரணங்கள் தான் நடந்தது. அதாவது இவங்க வந்து அந்த துணிச்சல் வந்து இந்த கருணாநிதிக்கான அந்த துணிச்சல் வந்தது வந்து மாறனால தான் வந்து கருணாநிதிக்கு அவ்வளோ துணிச்சல் வந்தது. தப்பு பண்ணலாம் தப்பு பண்ணால் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து கொள்ளையடிப்பது கலைன்னு சொல்லி எழுதினவருக்கு கொள்ளையடிப்பது ஒரு கலை அப்படின்னு மந்திரி குமாரியில் வசனம் எழுதினவர். அதை வந்து வசனத்தை எழுதுறத நிஜமாக்கிட்டார் ஆட்சிக்கு வந்த டைமில். அது இன்றைக்கி வெவ்வேறு விதங்களில் போயிட்டுருக்கு அது வேறு விஷயம். ஆனால் அன்றைக்கி நடந்த விஷயம் தான் இதுதான் நடந்தது. அதனால் வந்து எம்ஜிஆர் மேலே வந்து பழிகள் போட்டு சொல்லி இது பண்ணி அப்படி வந்தார். இது எம்ஜிஆருங்கிறது வந்து அவர் தைரியத்தில் அது என்றைக்கு கிங்கு தான் தைரியத்தில் என்றைக்கு கிங்கு. அந்த தைரியத்தை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. எவ்வளவோ விஷயங்களை வந்து சாதிச்சுட்டு வந்திருக்கு எவ்வளோ எது பிரச்சனை எதிர்கொண்டிருக்காரு பொறுமையாக இருப்பார். ஆனால் பொறுமைக்கும் எல்லை உண்டுன்னு சொல்லி தான் கடைசியில் கருணாநிதியை வந்து தீய சக்தியை ஒரு அடையாளம் காட்டினார். அதோடு அது முடித்தார். அதுக்கப்புறம் அடங்குச்சு. அதுக்கப்புறம் தான் அது அடங்குச்சு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர் எம்ஜிஆர். நன்றி வணக்கம்.